எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு சக்தி ஸ்னேஹா. இன்னைக்கு நான் உங்க கூட இரவின் நிழல் படத்தை பத்தின ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ண வந்திருக்கேன். இரவின் நிழல் படத்தை வந்துட்டு டைரக்ட் பண்ணது நம்ம ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் சார். பார்த்திபன் சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் எடுத்த எக்கச்சக்கமான படங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த எல்லா படத்துலையுமே வந்துட்டு ஒரு டீப் மெசேஜஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாம ஒரு புது முயற்சியும் இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது இரவின் நிழல் படத்துலையுமே கூட அவர் ஒரு புது முயற்சியில இறங்கியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னு பார்த்தோம்னாக்கா, இந்த படத்தை வந்துட்டு ஒரே ஷாட்டில் வந்துட்டு அவங்க எடுத்திருக்காங்க. ஒரு ஷாட்டுங்கிறது கேமராவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது தான் ஒரு ஷாட். அப்படி இருக்கும்போது ஒரு மொத்த படத்தையுமே ஒரே ஷாட்டில் எடுத்திருக்காங்கன்னா அது சாதாரணமான விஷயமே கிடையாது. நார்மலாக ஒரு படம் எடுக்கிறாங்கனாக்கா அதுலேயே கிட்டத்தட்ட 900 to 1000 ஷாட்ஸ் பக்கம் வரும். ஒரு சாங்குக்கே 500 மேலே ஷாட்ஸ் வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு படமே வந்துட்டு ஒரே ஷாட்டில் எடுத்திருக்காங்கன்னா அது நிச்சயமாக சாதாரணமான விஷயமே கிடையாது. அண்ட் அதை நம்ம பார்த்திபன் சார் இந்த படத்து மூலமாக காமிச்சிருக்காங்க. The world-லையே ஃபர்ஸ்ட் நான்லீனியர் ஒன் ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது தான் நம்ம இரவின் நிழல் ஃபிலிம். இந்த ஃபிலிம் வந்துட்டு ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உள்ள என்டர் ஆயிருக்கு. ஆப்வியஸ்லி அது கண்டிப்பாக வேர்த்தான ஒரு விஷயந்தான், பிகாஸ் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க. பார்த்திபன் சார் மட்டும் இல்லாமல் அவங்க மொத்த டீமுமே இதில் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கிறது அவ்வளோ நல்லா தெரியுது. ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையுமே எடுக்க வேண்டியதான ஒரு விஷயம் இருக்குது. இப்போது இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இதில் எடிட்டிங் எதுவுமே பண்ணலை. இப்போ நம்ம படம் எடுக்கும்போது அந்த படத்தை எப்படி நம்ம பார்க்குறோமோ அதை அப்படியே அவங்க அவுட் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது வந்துட்டு ஒரு நான் லீனியர் ஃபிலிம். இதில் எவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா, லைட்டிங் ஒரு ஒரு சீனுக்குமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஒரு டைலாக்ஸுக்குமே லைட்டிங் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அந்த லைட்டிங்லேருந்து அந்த டைலாக்ஸ்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அந்த படம் கட் இல்லாமல் ப்ராப்பராக ஒரே ஷாட்டில் எடுக்க முடியும். ஸோ இது வந்துட்டு எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இந்த சேலஞ்சை பார்த்திபன் சார் எடுத்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த கதையை பற்றி சொல்லணும்னாக்கா, நம்மளுடைய புரோட்டகனிஸ்ட் வந்துட்டு பார்த்திபன் சார் தான். பார்த்திபன் சார் வந்துட்டு நந்து அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டோரி வந்துட்டு பாஸ்ட் ப்ரெசன்ட் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஃப்ளாஷ்பேக் ப்ளஸ் ப்ரெசன்ட், அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி வந்துட்டு ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்துட்டு நந்து கேரக்டருடைய 6 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பை வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும்னு சிம்பிளாக சொல்லணும். நடுவில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த படத்தில் ஒரு 6 ஸ்டேஜஸாக அவங்க வந்து காமிச்சிருப்பாங்க. இது வந்துட்டு ஒரு த்ரில்லர் பேஸ்ட் ஃபிலிம். இதில் வந்துட்டு சூசைடு இருக்குது, மர்டர்ஸ் இருக்குது, அப்யூஸ் இருக்குது, ஹார்ஷ் லாங்குவேஜ் இருக்குது. இதை நார்மலாக ஆடியன்ஸ் பார்க்கும்போது நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்துட்டு டிஸ்டர்ப் கண்டிப்பாக ஆவாங்க. பட் தென் அதையும் மீறி அந்த படத்தை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது இதோடைய டீப் மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறது. இதோட மியூசிக் டைரக்டர் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் சார், இன்க்ளூடிங் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஒரு ஒரு சீனுக்குமே அந்த மியூசிக் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. எப்போவுமே வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் சார் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுலேருந்து ஃபெயில் ஆனதே கிடையாது. அண்ட் இரவின் நிழல்லையுமே அது ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ரஹ்மான் சார் ஃபார் கிவிங் அ சச் பியூட்டிஃபுல் மியூசிக் இந்த இரவின் நிழல் படத்து மூலமாக. அண்ட் இதில் நடிச்சிருக்கிற எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக நடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்திருக்கு. பிகாஸ் இட் இஸ் அ சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம். ஒரு சின்ன மிஸ்டேக்னா கூட திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ இதில் இருக்கிற அந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் த டெடிக்கேஷன் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது வந்துட்டு கண்டிப்பாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. இதை நார்மலாக எடுத்திருந்தாங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபிலிம், இட்ஸ் ஜஸ்ட் அ த்ரில்லர் ஃபிலிம். ஆனால் இதில் ஒரு எலிமெண்ட்டை போட்டு, இதில் ஒரு சேலஞ்சை வச்சு, இதில் அந்த டைலாக்ஸுக்கும் அந்த ஒரு உயிர் கொடுத்து, அந்த மியூசிக்கையுமே வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணினாங்கன்னாக்கா இரவின் நிழல் இஸ் த பெஸ்ட். சீரியஸ்லி இரவின் நிழல் வந்துட்டு இட் இஸ் த பெஸ்ட். எல்லாருமே வந்துட்டு இதை தியேட்டர்ஸில் பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக யூ வில் ஹாவ் டு என்ஜாய் த விஷுவல்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஃபிலிம். ஏன்னா விஷுவல்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு நான் லீனியராக ஒரு படம் கட்டே இல்லாமல் போகுதுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சம்திங் வெரி டிராஸ்டிக். இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்கும், பட் டக்குன்னு முடிஞ்சிடும். எந்த கட்டமே இல்லாமல் அப்படியே ஒரு ஃப்ளோவாக போயிட்டுருக்கும். ஸோ இதை வந்துட்டு கொடுத்த பார்த்திபன் சாருக்கு அ கிரேட் 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 சல்யூட். தேங்க்யூ பார்த்திபன் சார். எல்லாருமே படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்காக எனக்கு கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ரியலி ஹியூஜ். தேங்க்யூ ஸோ மச் கே சேனல். தேங்க்யூ.